Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்படி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவை, அதை பற்றிய சத்தியங்களை இந்த தொடர் வழியாக நாம் கேட்டுகிட்டே வரோம். நிறைவுக்கிட்ட நாம் நெருங்கி இருக்கிறோம். இயேசுவின் சிலுவை என்பது நமக்குள்ளே ஒரு பக்தி வெறுத்தியை உண்டாக்கியிருக்கு. ஆழமாக இயேசுவை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்மை இப்பொழுது ஒரு பெரிய ஊக்கம் நமக்குள்ளே உண்டாக்கியிருக்கு. இப்போது இந்த சிலுவையின் மேலே இயேசு பல விஷயங்களை பேசியிருக்கிறார் இல்லையா. குறிப்பாக இந்த ஏழு வார்த்தைகள் மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. அதில் கடைசியாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கேட்ட உடனேயே நம்ம அந்த சிலுவை அப்படின்ற ஒரு இடத்தை, அந்த ஈவெண்ட், அந்த சம்பவத்தை மாத்திரம் வச்சு நாம் பார்க்காம அதோடு தொடர்புடையதாக என்னெல்லாம் இருக்கும், அவர் எதை சொல்லியிருப்பார் அப்படின்றத நாமும் இன்றைக்கி செய்தியில் கேட்க போகிறோம். நம்ம கூட சொல்லுவோம், ஒரு ஒரு வேலையை துவங்கினா அதை முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட பாருங்களேன், அந்த ஒரு முன்மாதிரி கூட நாம் பார்க்குறோம். அவர் ஊழியம் செஞ்சிட்ருக்கும் பொழுது பசி ஆகாரத்தை தள்ளி வச்சுட்டு கூட, என் பிதாமிசத்தை செய்வதே என்னுடைய போஜனம்ன்ற அளவு கூட அவர் பேசியிருக்கிறார். பகலில் வேலை செய்யணும், செய்யக்கூடாத இரவில் நம்ம வேலை செய்ய முடியாது அப்படின்லாம் தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொல்லியிருக்கிறார். அவரோ தன் வேலையை முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது, என்ன இருந்திருக்கும் இல்லையா. தேவனுடைய வாக்கியங்களின்படி இன்றைக்கு அதுக்கான பதிலை நாமும் தெரிஞ்சுக்கலாம். செய்திக்கு போகலாங்களா. இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமலை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான புதிய நாள் நல்வாழ்த்துக்கள். நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதித்து, நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் இயேசுவின் சிலுவை, கிராஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கேட்டு வருகிறோம். சிலுவையை குறித்து பல்வேறு கோணங்களில் நாம் படித்து வருகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முள்முடி தரித்தவராக, இரண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவராக, ஏறக்குறைய 3 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் பேசின 7 அற்புதமான வார்த்தைகளை நாம் படித்து ஆச்சரியப்படுகிறோம். அதிலே ஒன்று, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:30 பக்கம் 157, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, இட் இஸ் ஃபினிஷ்ட். இந்த முடிந்தது என்ற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் டெலிஸ்டாய் என்று சொல்கிறார்கள். இந்த டெலிஸ்டாய் என்ற வார்த்தைக்கு கம்ப்ளீட்லி பெய்ட் ஆஃப், கம்ப்ளீட்லி கிவன், ஹோலி பெய்டு, அதாவது முழுமையாக கொடுத்து தீர்க்கப்பட்டு விட்டது, கட்டப்பட்டு விட்டது, கொடுப்பதற்கு மிச்சம் ஏதும் இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறாரு. அது அவருடைய உயிர் போகும் கடைசி வேலையை குறிக்கிறதா, அல்லது வேறு எதையாவது ஒரு தகவலாக அவர் அங்கே சொல்கிறாரா, இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுனுடைய மரணம் இன்னும் சில நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. அவருடைய கடைசி மூச்சு வெளியேறப்போகிறது. அவருடைய உடல் மரித்ததாக மாறப்போகிறது. ஆனால் அவரோ எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எதையோ ஒன்றை முடிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பாவிகளை இரட்சிக்கும்படியாக அவர்களை அனுப்பினார். 1 தீமோத்தேயு 3:15 இழந்து போனவைகளை தேடவும் இரட்சிக்கவும் மே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 19:10 இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதில் உள்ள தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக வந்தார். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:10
எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம். தேவன் தமது மனதில் இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை அனுப்புவேன் என்று பேசினார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொன்னதாக இந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குமாரனாக, சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்துகிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம், கவனியுங்கள். பக்கம் 271, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கவனியுங்கள், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று இயேசு சொன்னார். அவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். அவர் சிலுவிலே மனிதனாகவே தொங்குகிறார். மரண பரியந்தமும் பிதாவினுடைய சித்தம் செய்யும்படி தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:17 வசனத்தில் ஒரு முக்கிய தகவலை நாம் பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன். ஐ கேம் டு ஃபுல்ஃபில் த ஓல்ட் லா. சகோதரர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எப்பொழுது எங்கே நிறைவேற்றினார்? முதலாவது, நியாயப்பிரமாணத்தின் கீழே இயேசு வாழ்ந்தபோது நியாயப்பிரமாணம் அவரை குற்றப்படுத்தி அவரை பாவி என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் பாவம் மற்றவராக இருந்தார், அவர் நீதி நிறைந்தவராக இருந்தார். The law never condemned Christ. எந்த ஒரு காலகட்டத்திலும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இயேசுவை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. ஆக நியாயப்பிரமாணம் முழுவதையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக வந்தார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22:37 வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 118, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் என்னிடத்திலே நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். இந்த வசனத்தை இயேசு சொல்லும்போது அவரை சிலுவையில் அறையவில்லை. அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக தமது அப்போஸ்தலரிடத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார், அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டேன் என்ற அந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். இந்த வசனம் ஏசாயா 53:9 வசனமாக இருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாடும் அதனுடைய தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டியதாக அவசியமாக இருந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:2 வசனம், பக்கம் 153, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாலே தேவன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமையும் நினைவு கூறுகிறார். இப்பொழுது இயேசு சிலுவையை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தான் இந்த வார்த்தையை சொன்னார், எல்லாம் முடிந்தது. எதை அவர் முடித்தார்? அவருடைய சரீரத்தின் வழியாக எதை அவர் முடித்தார்? எதை அவர் முடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது? இன்றைய மத உலகத்தில் மத வியாபாரிகளும் மத எதிரிகளும் மத துரோகிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒரு மேம்போக்காக ஒரு மதமாக மாற்றி
நடனம் ஆடி களியாட்டங்கள் செய்து சகல தூஷணங்களை கூறி இல்லாதவைகளை சொல்லி புதிய ஏற்பாட்டு மார்க்கத்தை மதமாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த சிலுவை குறித்து பேசும்போது எத்தனையோ பண்டிகையை அதற்குள் நுழைத்தார்கள், எத்தனையோ விதமான சடங்குகளை நுழைத்திருக்கிறார்கள். சகோதரே, நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த கருத்துக்களை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னாரே, எதை அவர் முடிந்ததாக சொல்கிறார்? பழைய ஏற்பாடு முழுவதையும் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொன்னாரே, அது நிறைவேற்றினாரா? இதை தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். கொலோசியர் 2:14-15 வசனங்கள் உங்கள் பேனாவில் முழுக்க சூழியிடுங்கள். பக்கம் 276. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த 2 வசனங்களில் சிலுவையை குறித்து நாம் படிக்கிறோம். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று படிக்கிறோம். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் அதை அவர் முடித்திருக்கிறார் என்று பொருள். ஆக சிலுவையினுடைய மரணத்தின் வழியாக நமக்கு எதிரடியாக இருந்த சட்டத்திட்டங்களையும் கையெழுத்தையும், பழைய ஏற்பாட்டை சட்ட திட்டங்கள் என்று அழைக்கிறோம். பழைய ஏற்பாடு விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆகவே பழைய ஏற்பாட்டை என்ன சொல்றாரு? நமக்கு எதிரடியாக இருந்த சட்ட திட்டங்களையும் கையெழுத்தையும் குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. ஏனென்றால் பழைய ஏற்பாடு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில நடுவில் இருந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை கொண்டுதான் தேவன் மனிதர்களாகிய இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். The law was a middle person. பழைய உடன்படிக்கையானது நடுவிலே இருந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது. அந்த பழைய சரீரம் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆக நமக்கு எதிரடியாக இருந்த சட்டத்திட்டங்களையும் கையெழுத்தையும் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து, ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பழைய ஏற்பாட்டினுடைய முடிவை போல் இருக்கிறது. 15 வசனத்தில் வாசிக்கிறோம், துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவையிலே மரித்த இயேசு அவருடைய உயிர் போகிற அந்த காட்சியை நாம் கண்டாலும் கூட, அவருடைய மரணத்தை நாம் படிக்கும்போது அந்த மரணம் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுகிற ஒரு மரணம், பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போடுகிற ஒரு மரணம், அதை வெளிரங்கமான கோலமாக்குகிற ஒரு மரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:22 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள், கவனமாக படியுங்கள். பக்கம் 260. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசமுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்துப்பட்டது. பழைய ஏற்பாடு மனிதர்களை காவல் பண்ணக்கூடிய ஒரு பாவம் செவற்றை போல் இருக்கிறது, ஒரு வேலியை போல் இருக்கிறது. ஆக எல்லா மனுஷரும் பழைய ஏற்பாட்டின் கீழே பாவம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். சட்டங்கள் நமக்கு குற்றங்களை வெளிப்படுத்துகிறது. ஆக இயேசு கிறிஸ்து மூலமாய் பலித்து விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ நீதியை நாம் அடைவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு எல்லா மனிதர்களையும், முதலாவது நீங்கள் பாவத்தை குறித்து புரிந்து கொள்ளுங்கள், அதன் கொடூரத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவிகள் என்பதை உணருங்கள் என்று போதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 22 வசனம், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய்
நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், பழைய ஏற்பாட்டின் கீழே நாம் அடைக்கப்பட்டிருந்தோம்னு படித்தோம். இப்போ கீழே என்ன படிக்கிறோன்னா காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இப்போ ஒரு திறந்த வெளி சிறையில் இருக்கிற மக்களை வெளியே இருக்கிற போலீஸ்காரர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் தப்பி ஓடாத படிக்கு. அதுபோல பழைய ஏற்பாடு நாம் காவல் பண்ணப்பட்டவர்களைப் போல நம்மை காண்பிக்குதான். அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே நாம் பாவத்தை உணர்ந்து விசுவாசத்தின் மூலமாய் தேவ நீதியை தேடும்படியாக நம்மை ஏவுவதற்காக பழைய ஏற்பாடு நம்மை காவல் பண்ணியது என்று சொல்கிறார். இப்பொழுது 24 வசனம் கவனியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கவனியுங்கள் கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த உபாத்தியாய் என்ற அந்த வார்த்தையை நர்சரி ஸ்கூல் டீச்சர், சில்ட்ரன்ஸ் டீச்சர், கிரேக்க மொழியில் பைடாடகு என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. நம்ம ஊரில் இந்த பைடாடுகுன்ற வார்த்தைக்கு சமமாக இருக்கிற ஒரு வார்த்தை ஆயா, அதாவது ஒரு 2.5-3 வயது குழந்தையை, 5 வயதுக்குள்ள ஒரு குழந்தையை கைப்பிடித்து பள்ளி கொண்டு போய் விடுவதும் பிறகு மாலையிலே கொண்டு வந்து வீட்டிலே விடுவதுமான ஒரு வேலையை செய்கிறார். இந்த ஆயா என்பவர் டீச்சர் கிடையாது, அவர்களுக்கு பாடம் போதிக்கிறவர் கிடையாது, மாறாக அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு வழி நடத்துகிறவர். அதுபோல பவுலடியார் சொல்கிறார், பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவிடத்தில் நம்மை கூட்டி சேர்ப்பதற்கான ஒரு உபாத்தியைப் போல, ஒரு ஆயாவைப் போல இருக்கிறது. நீங்கள் சிறுப்பிள்ளையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு விசுவாசம் வளர வேண்டும், நீங்கள் தேவ நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தேவ நீதியை கற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியைப் போல் இருந்தது. பழைய ஏற்பாட்டை படிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் இன்னும் குழந்தையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு விசுவாசம் முதிர்ச்சி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நியாயப்பிரமாணத்தை நீக்கி நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை வெளிரங்கமான கோலமாக்கி கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொண்டு வரக்கூடிய நீதியை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10:4 வசனங்களை நாம் கவனிக்கலாம். 218, சகோதரரே, இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே ஒரு யூதனாக வந்தார். அந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நியாயப்பிரமாணம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கு அறியவில்லை. விசுவாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இயேசு வந்திருந்தும் கூட அவரை அறியாமல் அவரை சிலுவையிலே எடுத்து ஆணி அடித்து கொன்றார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட விரும்பினால் அவர்கள் பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணத்தின் வழியாக ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பமும் ஜபமாயிருக்கிறது என்று இஸ்ரவேலில் பிறந்த ஒரு மனிதன் பவுலப்போஸ்தலர் இங்கே குறிப்பிடுகிறார். 2 வசனம் பாருங்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கு கூட பாருங்க, நம் மத்தியில் இந்த கிறிஸ்தவ மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள் மத்தியில் இந்த கிறிஸ்தவ 3 பெரிய பிரிவுகளாக பிரிந்து 2000 ஓட்டை ஒளிச்சல்களாக இருக்கிறது. ஆனால் எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு வைராக்கியம் இருக்குது. அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமா, புதிய ஏற்பாட்டுக்கேற்ற வைராக்கியமான இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் கானா பாடல்களை பாடுகிறார்கள், கூத்து ஆடுகிறார்கள், பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார்கள், பொய்யான உபதேசங்களை குறித்து மக்களை சுரண்டுகிறார்கள், மூளைச்சலவை செய்கிறார்கள், அற்புதங்கள் பெயரால் அக்கிரம காரியங்களை செய்கிறார்கள், எல்லா விதமான துரோகங்களையும் செய்துவிட்டு அதிக வைராக்கியம் உள்ள ஒரு மக்களைப் போல அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். சகோதரில் உங்களுக்கு வைராக்கியம்னு ஒன்று இருக்கும், அது ஒரு முட்டாள்தனத்தின் கீழே இருக்கும்.
தவறான உபதேசத்தின் கீழ் இருக்கும். எதை வேணா நீங்க நினைச்சுக்கிட்டு வைராக்கியமா இருக்கலாம், உங்க வைராக்கியம் உங்களை ரட்சிக்காது. யுவர் ஜெலஸ் கெனாட் சேவ் யூ. உங்களுடைய வைராக்கியத்துக்கும் சத்திய மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்ரவேலர்கள் இயேசு சிலுவில் அறையும் போது நாங்கள் செய்வது சரியான ஒரு காரியம், எப்படி ஒரு சாதாரண மனிதன், ஒரு தச்சனுடைய மகன், தேவனுடைய குமாரன் என்று எப்படி சொல்ல முடியும், எப்படி அவர் மேசியாவாக இருக்க முடியும்? வைராக்கியம் தான் அவங்களை தூக்கி இயேசு சிலுவில் அறைய வைத்தது. ஆக தேவனுக்கேற்ற வைராக்கியம் உண்டு, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அதை தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் பார்க்கிறேன். இந்த வைராக்கியம் இருக்கிற மக்களால் தான் கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக இன்னைக்கு இருக்கு. நீ ஒரு மதத்தில் தான் இருக்க சகோதரனே, இந்த மதத்திலிருந்து நீ மார்க்கத்துக்கு வரணும். மூன்றாம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். நாலாம் வசனம் கவனமாய் பாருங்கள், பேனால் அடிக்கொண்டுடுங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படியாக, பேனால் அடிக்கொண்டுடுங்கள், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாயிருக்கிறார். இதை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது ஆறாவது வார்த்தையாக சொன்னது, எல்லாம் முடிந்தது. எதை அவர் முடித்தார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார். அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையில் மேலே ஆணி அடித்ததாக நாம் படித்தோம். அதனுடைய அதிகாரங்களையும் துரைதனங்களையும் எடுத்து உரித்து வெளிரங்கமாக கோலமாக்கினார் என்று படித்தோம். இதெல்லாம் சிலுவையில் இயேசுவின் சரீரத்திலே நிகழ்ந்தது. ஆக எல்லாம் முடிந்தது என்ற இந்த கருத்து பழைய ஏற்பாடு எதிர்நோக்கின சகல காரியங்களையும் இயேசு தமது சரீரத்திலே நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கை கொண்டு ஒரு பாவமும் செய்யாத ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. அது மோசையா இருந்தாலும் சரி, தேர் இஸ் நன் ரைச்சஸ் அண்டர் த ஓல் லா. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தின்படி ஒரு மனிதன் கூட நீதிமானாக இல்லை. ஆகவே தான் நீதிமானாகவும் பாவமற்றவருமாக இருந்த இயேசு தமது சரீரத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய நீதியை நிறைவு செய்து விட்டார். இப்பொழுது அதை வெளிரங்கமான கோலமாக்கி நமக்கு ஒரு புதிய சட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆக பழைய ஏற்பாடு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வழியாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உயில் எழுதி வைப்பாங்க, இந்த சொத்து இன்னார் இன்னாருக்கு சேரணும்னு. ஆனால் அந்த உயிருக்கு எப்போ உயிர் வரும்னு சொன்னால் அதை எழுதி வச்ச ஆள் மரிச்சா தான், செத்தா தான் அந்த உயிலுக்கு உயிர் வரும். அது மாதிரி பழைய ஏற்பாட்டை கொடுத்தவர் கூட தேவன்தான். ஆகவே தேவனுடைய குமாரன் வழியாக மரணத்தின் வழியாக அதை நிறைவு செய்துவிட்டு புதிய உயிரை போன்ற புதிய சட்டத்தை தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் அந்த புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வழியாகத்தான் நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க முடியும். எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும், இந்த இரு திறத்தார் என்பது யூதர்களையும் புரஜாதிகளையும் குறிக்கிறது, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையினால் சிலுவையை கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக சிலுவையானது யூதர் என்றும் இல்லை, பிரஜாதியன் என்றும் இல்லை. ஆக இந்த இரு திறத்தாரையும் ஒரே புதிய மனிதனாக மாற்றி தேவனோடு ஒப்புரவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாலமாக அமைகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சமாதானத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நாளில் இயேசு சிலுவையில் கூறிய முடிந்தது என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் பழைய உடன்படிக்கை நிறைவேறி முடிந்து
புதிய உடன்படிக்கையின் துவக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதனால்தான் இயேசு முடிந்தது என்று சொல்லி தமது ஜீவனை அவர் விட்ட பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்கக்கூடிய எருசலேம் தேவாலயம், அந்த தேவாலயத்தில் ஒரு பெரிய திரைச்சீலை இருந்தது. அந்த திரைச்சீலைக்கு பின்னாலே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகம் இருந்தது. அந்த திரைச்சீலையை பொதுமக்கள் யாரும் கடந்து செல்வது இல்லை, அது தாண்டி செல்வது கிடையாது. ஆனால் இயேசு தமது ஜீவனை விட்ட பொழுது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்து தூரமாய் போயிற்று. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாடு முடிந்தது, பழைய சடங்குகள் முடிந்தது, பழைய கட்டளைகள் முடிந்தது. ஆகவே தேவ சமூகத்தில் இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. நண்பர்களே, இந்த ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் போனதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இத்தனை பிரிவுகளும், இத்தனை அடாவடியான காரியங்களும், இத்தனை குழப்பங்களும், இத்தனை மதத்தினுடைய பிரிவுகளும் சடங்குகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் சத்தியத்தை அறியவும் அதன்படி நடக்கவும் தக்கதாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, திருச்சியிலே ஏன் இரண்டாக கிழிந்தது, இயேசு சிலுவையிலே ஏன் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்ற தகவலை நாங்கள் இன்று தெரிந்து கொண்டோம். இதை நாங்கள் உணர்ந்து உள்வாங்கி மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக எங்களை ஏவி அருளும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. வீட்டில் உட்கார்ந்தபடியே ஒரு அருமையான வேலையை நீங்கள் செய்தீர்கள், அது இந்த நிகழ்ச்சியை பார்த்தது. வேதாகம கல்லூரிக்கு சென்று 3 ஆண்டுகள் படிக்க வேண்டிய பாடங்களை உங்கள் வீட்டின் வரவேற்பறையிலேயே தெளிவான தமிழிலே, எளிமையான முறையிலே போதகர் மூலமாக கேட்டீர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவின் சிலுவை, நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார், இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. இந்த மாபெரும் வல்லமையான செய்தியை இன்று நீங்கள் கேட்டீர்கள். இந்த செய்தி வெறும் செய்தி அல்ல, இது ஒரு நற்செய்தி. என்றால் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பது செய்தி. இயேசு சிலுவிலே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் மரித்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார் என்பது நற்செய்தி. இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு சிலுவிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின் பொருள் என்ன? இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? சிந்தித்து பதில் எழுதுங்கள், வசன குறிப்போடு எழுதுங்கள், இன்று கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் எழுதுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். தேவ கிருபையும் சமாதானமும் எந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. முகவரி: டாக்டர் பீட்டர் சாலமன், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 82. செல்போன் 9385500882.